சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாயத்மிக்ரது தன்னூர் தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புர் சாயத் மகாசனாதிமுக சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய திதி காலை எட்டு நாற்பத்தி ஒன்று வரை சதுர்த்தி திதி பின்பு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை பூரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணிந்து மூன்று மணி வரை குளிகை காலம் ஒன்பது மணிந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணிந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணிந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணிந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் பயணம் செய்து சில விரை செலவுகளை கொடுத்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் பயணம் செய்யும் போது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார் காலை பொழுது விரைய செலவாகவும் மாலை பொழுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலியமாக புதிய நகைகள் வாங்குவது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது புதிய வேலை வாய்ப்புக்கான உபகரணங்கள் வாங்குவது என்று ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது ஒரு லேப்டாப் வாங்குறது என்று உங்களை செதுக்கிக் கொள்ள ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல மேஷ ராசிக்காரர்கள் திருச்செந்தூரில் அரும்பாலிக்கக்கூடிய பச்சை பற்று சண்முறை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷப ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதில் தந்தை வழி உறவா லாபம் குலதெய்வ ஆபகணம் பிரிந்திருந்த உறவுகள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் அதே சமயத்துல பொருளாதார ரீதியாக பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருந்தாலும் மாலை பொழுது லாபகரமான பொழுதாக இருக்கும் தொழில் ரீதியாக வருமான பெருக்கம் ஏற்படுவதற்கும் அதே சமயத்தில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதை வந்து பொருளாதார ரீதியாக ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும் தடையெல்லாம் மீறி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர் சுந்தரர் பிறந்தவர் அந்த திருநாவலூர் அர்ப்பாளிக்கக்கூடிய பக்த ஜனேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கரில் மிதுன ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன தந்தாலும் புனர்பூசு நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருந்தாலும் மிருகசிஷ்டி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இல்லை அவர்கள் வெற்றி வாய்ப்பு கை கொடுத்ததற்கான வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கையானது மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது பல்வேறு லாபங்களில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது வருமானத்தின் மூலியமாக வாழ்க்கையில் தேவையில்லாத கடன்களை தேவையில்லாத உடல் உழைப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் அளிக்கக்கூடிய காமாட்சி அம்மன மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக ராசிக்காரில் கடக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடகராசிக்கு ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் சந்திராசம் இருக்கிற அந்த நேரத்தில் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க காலை பொழுது சரியாக இருந்தாலும் மாலை பொழுது சிரமமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கு வாக்குவாதத்தின் மூலமாக வரக்கூடிய லாபமானது குறைந்துவிடும் அதே சமயத்துல உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்திலேயே குரு பகவான் வந்து யோக காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல பல யோகமான விஷயங்கள் நடந்தாலும் அவையெல்லாம் முழுமையாக நடந்து விடாது என்பதை புரிந்து கொள்ளும்போது போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கு அந்த நலநாளில கோயமுத்தூர்ல அரும்பாலுக்குடிய மருதமலை ஆண்டவர் மனசுல நினைச்சி இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்களை சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தை நோக்கி நகர்வார் ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திருமண வாழ்க்கை பார்ட்னர்ஷிப்பால் தொழில் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளை தந்தாலும் அவற்றையெல்லாம் முழுமையடைய முடியாது ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்திலையும் குரு பகவான் பத்தாம் இடத்துலையும் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு லாப குறைபாடுகள் இருந்தாலும் அலைச்சலோடு கூடிய லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் நாமக்கல்லில் அருள் நாமகிரி தாயார மனசு நினைச்சிடையே நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்காரில் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஏழாம் இடத்தை நோக்கி நகர்வார் ஏழாம் இடத்தை நோக்கி நகரும் போது பல்வேறு வாய்ப்புகளை பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகிறது காலை பொழுது சிரமமாக இருந்தாலும் மாலை பொழுது ஒரு அற்புதமான நாளாகிறது இருந்தது சந்திர பகவான் ராகுவானோடு சேர்ந்து பல்வேறு லாபங்களை திடீரென்று வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பாம்பு தோஷம் உள்ளவர்களுக்கு திடீர் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாள் இந்த நேரத்தில் திரு காலகஸ்தீர் அருபால் கூட காலகத்தீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக புதிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மாலை பொழுது கடன் வாங்கியாவது வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் சில புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய நண்பர்களை சேர்த்து கொண்டு கடன் பெற்றாவது தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் துலாம் ராசிக்காரர்கள் அஸ்தமத்து குருவால் சில சங்கட்டங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு வெற்றி காண ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொள்ளணும் மந்திராலயத்தில் அருள் அளிக்கக்கூடிய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் பொறுத்தவரை ஐந்தாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சோந்திர பகவான் காலை பொழுதில் சிரமமாக இருந்தாலும் மாலை பொழுது அற்புதமாக இருக்கிறது மாலை பொழுதில் புதிய வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் புதிய தொழில் ரீதியான உறவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்ட முடியும் பயணம் முயற்சி வெற்றி இது உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு இந்த நலநாளில விருச்சக ராசிக்காரர்கள் நாகூரில் அர்பாளிக்கக்கூடிய நாகவல்லி சமேதராக அர்ப்பாளிக்கக்கூடிய நாகநாத சுவாமியை மனசுல நினைச்சிட்டு தொடங்கும் போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரர் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் தந்தாலும் காலை பொழுதில் அலைச்சலும் மாலை பொழுதில் தொழில் ரீதியாக நிலையான ஒரு இடத்தில் இருந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் காலைப்பொழுது பயணம் வெற்றிகரமான பயணமாக இருக்கும் மாலை பொழுது பயணம் அலைச்சலாக இருக்கும் இன்றைய நாள்ல பயணம் வைத்துக் கொண்டால் காலை பொழுதிலே பயணத்தை வைத்துக் கொள்ளணும் மாலை பொழுதில் பயணம் வைத்துக் கொள்ளக்கூடாது மாதிரி வந்து மழையில எல்லாம் அதிகமாக பயணம் பண்ணக்கூடாது ஏன்னா தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் வந்து ராகு இது பயிற்சியானது நடைபெறல அதனால் ராகு வந்து பாதகமாக இருந்து கொண்டு இருக்கிறார் குரு பவன் சாதகமாக இல்லை இது எல்லாம் சேர்ந்து திடீர் பண பிரயத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக உடல் நலம் ரீதியாக அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நல்ல நாளில் வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள் கூடிய வைத்தியநாத சுவாமியை மனசில் நாளை தொடங்கும் என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் பயணப்படக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது லாபகரமாகவும் மாலை பொழுது பயணம் மேற்கொள்ளும் போது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள் தானுபுரீஸ்வரர் கோயிலில் அருள் அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்சிட்டு ஆஞ்சநேயரோட ஸ்லோகமான ஓம் ஆஞ்சநேய வித்மகி வாய் தீமிகி தன்னு அனுமன் பிரசோதியா என்று காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக பயணம் வெற்றிகரமான ஒரு பயணமாக அமையும் நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் நகர்ந்து சென்று பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் பொழுது சில மனக்குழப்பங்களும் சில தெளிவில்லாத சூழலும் ஏற்பட்டாலும் மாலை பொழுது அற்புதமா இருக்கு மாலைப்பொழுது தனவரவு பெருகக்கூடிய நாளாகவும் உடல் உழைப்பிலிருந்து நீண்ட நாட்களாக வேலை செய்து அதற்கான வருமானம் கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அர்ப்பாளிக்கக்கூடிய திருவாலங்காட்டில் அரள்பாளிக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசிக்கு காலை பொழுது விரை செலவாக இருந்தாலும் மாலை பொருதியில் ஜென்மத்திலே எறி அமரக்கூடிய சந்திர பகவான் ராகுபவனோடு சேர்ந்து பல்வேறு வாய்ப்புகளை பல்வேறு யோகங்களை பல்வேறு நல்ல விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பொன்பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை வியாபார விஷயமாக நல்ல ஒரு யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மீன ராசிக்காரர்கள் சங்கரன் கோயில் ஏ சங்கர நாராயண மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராசமம் புனர்பூசம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சனி பகவானும் இருந்து ஓரளவு சாதகமாக இருக்கிறார் இது எல்லாம் சேர்ந்து ஒரு திமிருதனமாக நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய பம்பல விட்டுரும் ஏன்னா நேரடி சனி பலம் இல்லை சனி பக்ரபலத்தில் தான் இருக்கீங்க என்பதை புரிந்து கொண்டு அடுத்தவர்களை அனுசரித்து போய் அவங்களை பழிவாங்கிறேன் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அடுத்தவரோட அனுசரித்து சென்று வாழ்க்கையை நகர்த்தி கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல நாளில் காசியில் அர்ப்பாளிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரி விசாலசி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக சந்திராசுந்து நீங்கும் நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று கற்பக இரட்சாம்பிகையை தியானிக்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான நாள் கற்பக இச்சாம்பிகை கருவை காத்து சிசுவாக நமக்கு கொடுத்து பிள்ளையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அந்த கற்ப இச்சாம்பியை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் தம்பதி சமதராக வழிபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது கற்ப ரசாம்பியுடைய தினத்தில் இன்றைய நாளில் கற்ப ராட்சாம்பியை தரிசனம் செய்யும்போது கருதரித்து சிசுவாக வளர்ந்து பிள்ளையாக நம் கையில் கிடைத்து சந்தோஷ வாழ்வு பெருக வழிவகுக்கும் அனைவரும் கற்பரட்சாமியை தரிசனம் செய்து குழந்தை பெரு கிடைக்க வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்